மறைஞ்சவன் பின்னாலே வரான். அதான் சைடு மிரர்லயே தெரியுது. ஓ, நம்ம பின்னாடி யார் அலையறான்னு தெரிஞ்சுக்கதான் இந்த சைடு மிரரா? ஏ, நீன நினைச்சேன் யாரும் இடிச்சிடாம பாத்துக்கணும்னு நினைச்சேன். ரெண்டுக்கும் தான் ஓடி. தெரியும். இப்போதே நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணு. போ கொஞ்சம் முது சொரிஞ்சு விட முடியுமா? போடுங்க, வேகுது. அப்புறம் மாப்பிள, நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதெல்லாம் மூஞ்சி கொஞ்சம் அப்படியே பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இது பணக்கார மாதிரி இல்ல, கடங்கார மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பாரு. ஏன் தப்பு தான், கரடி போட்டு கவர் பண்ணு. அதுவும் சாரி, அதெல்லாம் இங்க கிடைக்காது. அப்போ டேப் ரிகார்டர் இருக்கா? சாரி. ஏங்க, உங்ககிட்ட சாரி மட்டும் தான் இருக்குதா? நான் கேக்குற எதுவுமே இல்லையா? யோ, நையா கடை நடத்துறீங்க? எது கடல இல்ல இல்லன்றாங்க? பவித்ரா, என்னமா கஸ்டமர்ட்ட பிரச்சனை? வாங்க உடைஞ்சு பான மண்டை. டேப் ரிகார்டர் கேட்டா இல்லன்றாங்க. டேப் ரிகார்டர்லாம் இப்ப யாரும் யூஸ் பண்றது இல்ல. நாங்க யூஸ் பண்ணுவோம். திருவிளையாடல் ஒளிச்சித்திரம் எல்லாரும் சரி பக்தி பாடலாம் கேட்டு தமிழ வளப்போங்க. சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம், அருந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க. சார், போங்க சார், நான் பாத்துக்கிறேன். போய் டேப் ரிகார்டர் எடுத்துட்டு வா, இல்ல நாங்க போக மாட்டோம். இப்ப எதுக்கு இங்க வந்து கலாட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்? என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன டபுள் மீனிங்கா? இல்ல, உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா? இது பானசோனிக் ஷோரூம், வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம். ஏங்க, ஏன் டீக்கல டிஃபன் விக்கிறது இல்ல, அடகல ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி நாலு சாமான வாங்கி போடுங்க. எது கடையில இல்ல இல்லன்றீங்க? ஹலோ, என்ன பேசுறீங்க? மாப்ள, இது பொட்டி கடை, ஹோல்சேல் கடையாதா? வா, நம்ம பஜாருக்கு போலாம். வா. உங்க ரெண்டு பேரும் பார்க்கும் போது நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு. அவசியம் இல்லையா ₹20.
ஏன் மாப்ள சாரி சொன்னா எல்லாம் சரியா வருமா? வரும். என்ன ஒரே தாகமா இருக்கு, வெயில் வேற சுட்டெரிக்குது. அவனுக்கு ஒரு இளநீர் கொடுமா. இப்பதான் நீ என் வேவ் லென்த்துக்கு வந்துருக்கிற, இரு வந்துடுற. மாப்பிள மூஞ்சில பயம் எட்டி பாக்குது, கூலிங் கிளாஸ் போட்டு மாற. கை ரொம்ப நடுங்குது, பாக்கெட் விட்டு டைட் பண்ணு. இப்ப நீ அவட்ட சாரி கேக்கிறத பாத்துட்டு நீ உண்மையிலேயே ஃபீல் பண்றன அவன் நினைக்கணும். இப்ப எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறேன் பாரு. ஏங்க ஹலோ, ஏ குட் பண்ணு, நிப்பாட்டுங்க. சாரிங்க. எதுக்கு? இல்ல நேத்து ஷோரூம்ல வந்து கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டோம்ல. எப்போ? என்னங்க, எங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? சுத்தமா ஞாபகம் இல்ல. ஷோரூம்ல இருந்தா நிறைய பேர் வரதா செய்வாங்க, அது எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் ஃபீல் பண்ணல, நான் ஃபீல் பண்ணதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஏங்க ஏங்க, ஏது டிவி வாங்க வந்தானே 3D? ஹலோ மாப்ள, என்ன தெரியலன்ட்டு. ஏய் சட்டை கசக்காதடா. இப்ப என்ன, உன்னை தெரியலன்னு சொல்லிட்டு போறா? ஊர்ல பாதி பொண்ணுங்க லவ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றத இவ லவ் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போறா. உன் வாழ் பெரிய லக்கடி லம்பாவா இருப்பா போல. மாப்ள அப்படிலாம் சொல்லாதடா, அவ நல்ல பொண்ணுடா. பாம்புல கூட தான் நல்ல பாம்பு இருக்கு, அதுக்காக அதுனா கொத்தாமையா இருக்கு. தேவர் பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருப்பாளுங்க, நம்ம தான் பார்த்து சூதானமா நடந்துக்கணும். சரி, அவ ஏன் மாப்பிள நம்ம ரெண்டு பேர் தெரியாத மாதிரி நடிக்கிறா? எப்போ ஒரு பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறாளோ, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்காளோ, அப்பவே அவ பயப்பட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அப்படின்ற? அப்படிதான். எங்க உன லவ் பண்ணிட்டுவோமான்னு பயப்படுறா மாப்பிள. இப்ப என்ன பண்ணலாம்? பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண நம்ம காக்ரோச் தியரி தான் ஃபாலோ பண்ணோம். காக்ரோச்சா? யூ மீன் கரப்பாம்பூச்சி? எஸ். கரப்பாம்பூச்சி என்ன பண்ணோம்? நம்ம எவ்வளவு துரத்தி துரத்தி விட்டாலும் திரும்பி வரும். அதையே தான் நீயும் பண்ணும். டு பி கண்டினியூ. சொல்லு கௌதம். என்ன பவித்ரா, யார் கூப்பிட்டான்னு கூட பார்க்க மாட்டியா? சாரி டி, எனக்கு என்னமோ நீ போற போக்கு சரியினே படல. கௌதம ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருக்கேன், ஃப்ரெண்டா தான் பழகுறேன்னு பறஞ்சு உண்டு. டே அண்ட் நைட் நீ ஒன்னும் அறியாமே அவனை தான் நினைச்சிட்டு இருக்கேன் அல்ல. ஹலோ, கங்கிராஸ் மச்சான். தேங்க்ஸ் ரா. எப்படா மேரேஜ்? அடுத்த மாசம். நெக்ஸ்ட் மந்தா? ஆமா மச்சான். சூப்பர். ஊட்டிலையா? ஆமாடா. வந்துடா. டேய் கடைசி நேரத்தில் வேலை இருக்குன்னு சொல்லிடுறாது. டேய் நான் இல்லாமலா? டேய் அப்படியே பவித்ரா கொரியன்டேஷன் கொடுத்துட்டா. நீங்கள் வருவாளா மச்சான்? நீ குடு, கூட்டிகிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ஓகே ஓகே மச்சான். ஓகேடா. அவளுக்கு என்ன கொடுக்க சொல்கிறேன்? அங்கே தாண்டா பிளேயே இருக்குது. நம்ம நினைச்சால என்ஜாய் பண்ண சான்ஸ் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. சந்தர்ப்பத்தை நம்மளே உருவாக்கிடணும். அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய்ட்டேன்னு வச்சுக்கோ. ஊட்டி குளிர் சொல்லவா வேணும்? நிச்சயமாக படிஞ்சிருவாடா. எனக்கு என்னமோ அது ஓகே ஆகுன்னு தோணல. டே என் கணக்கு ஒர்க் அவுட் ஆகும். இவ மட்டும் இல்லை, எல்லா பொண்ணுங்களும் சேஃபான சந்தர்ப்பத்துக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம பண்ணுற தப்பு வெளியே தெரியாதுன்னு கான்ஃபிடென்ட்டாக நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோ. பக்கத்தில் உட்காருது மட்டும் இல்லை, கூட ரெடி தான். என்ன வெளியீங்களா? இப்படியெல்லாம் பண்ணினா ஓட்டல் நடத்த முடியாது, மாவளை அச்சு துப்பிடுவோம். சும்மா மிரட்டி விட்டேன். சரி என்ன பிரச்சனை? இல்லடா மாப்பிள, உள்ள ஒருத்த உட்காந்துக்கிட்டு பொண்ணுங்களை போய் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். அதை போய் தட்டி கேட்க போனேன். தட்டி கேட்டியா? இட்லி சாப்பிட போன இடத்துல உனக்கு இந்தியன் தாத்தா வேலை, சாப்பிட்டு மூடின்னு வர வேண்டியதானே. அப்படிலாம் என்னால சும்மாலாம் இருக்க முடியாது மாப்பிள. ஊர் நிலவரம் தெரியாம பேசுற மாப்பிள. ஃபர்ஸ்டெல்லாம் போருக்கு தான் கத்தி எடுப்பானுங்க, இப்பெல்லாம் ஒரு பாட்டில் பீருக்கே எடுக்கிறானுங்க. நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். உன்னுடைய மெயின் ஜாப் என்ன? ஃபாலோ பண்றது. அதை மட்டும் பாரு, சைட்ல இந்த ஹீரோயிஸ் எல்லாம் காட்டாத.
ஹலோ, ஏன் மப்பல் வண்டி நிப்பாட்டா? பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டு இருக்கோம் நினைக்கிறேன். ஹலோ, ரெண்டு பேரும் தான் இங்கே வாங்க. அநேகமாக பெட்ரோல் கேட்பான் நினைக்கிறேன். நம்மளே ரிசோல தான் இருக்கும், வாங்கி விட்றாத. ஓகே, என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? ஏன் இப்படி கேவலமா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறீங்க? உங்களையே நீங்க ஏங்க கேவலம் சொல்றீங்க? இன்னொரு வாட்டியும் பின்னாடி ஃபாலோ பண்ணி சுத்துனீங்க. அது அங்க நிக்கிறாரு, அவர்கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். ஏங்க புடிச்சு கொடுக்குறேன்னு அவர்கிட்ட போயிட்டு கிட்ட போறீங்க? வண்டியில எல்லாம் கரெக்டா இருந்தா கூட காத்து கம்மியாகனு உங்ககிட்டயே காசு வாங்கிடுவாரு. அது மட்டும் இல்லாம ஆஸ் பர்லா டிராபிக் போலீஸ்லாம் எங்க மேல ஆக்சன் எடுக்க முடியாது. அது எங்களுக்கும் தெரியும். அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா லா அண்ட் ஆர்டர்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். புரிஞ்சுதா? இனிமே ஃபாலோ பண்ணாதீங்க சரியா? போலாம். என்னடா மாப்பிள்ள, லா அண்ட் ஆர்டர் ஹேண்ட் ஓவர் இப்படி மாட்டிட்டு போறா? மாப்பிள்ள, ஃபாலோ பண்ற பசங்களாம் அரெஸ்ட் பண்ணணும்னா பூசா கட்டின ஜெயில் எல்லாத்தையும் இடிச்சுட்டு பெருசா தான் ஜெயிலு கட்டணும். சும்மா சீனை போட்டு போறா. இருந்தாலும் இனி வேணா நாள் இருந்து ஃபாலோ பண்ணுவோம். பவித்ரா வா. ஹலோ. ஹலோ, ஹேண்ட்ருக்கு மேரேஜ். ஓ அப்படியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்ங்க. இங்க இருந்தே வாழ்த்த கூடாது, கன்ஃபார்மா நீங்க மேரேஜுக்கு வரணும். வரேன். ஷோரூம்லயே வந்து இன்விடேஷன் கொடுக்கலாம்னு கால் பண்ணோம், இதான் வேணான்ட்ட. இங்க பக்கத்துல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, சோ போற வழி தானே நானே வரேன். நீ ஏன் தப்பா எடுத்துக்கற? எங்க மேரேஜ்? ஊட்டில. தேங்க் யூ. உங்கள கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். ட்ரை பண்றேன். நீ கன்ஃபார்மா வருவேன்னு சொல்லியிருக்கேன். டோன்ட் ஃபீல் மாப்ள. பவித்ரோட கையில இருந்த ஆசீர்வாத பூ நீ மேரேஜ் பண்ணும்போது நிச்சயமா தள்ள விழும். போதுமா? வரம். ஒரு ஆளால பெரிய தாங்க முடியாது. இதுல கூட தம்பி வேற, நான் வேலை கிளம்புறப்பா. வினித்ரா, கண்ண வினித்ரா. ஐயோ, வாங்க ஆண்டி, வாங்க வாங்க. எப்படி கண்ண இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, உட்காருங்க. எப்படி இருக்க பவித்ரா? கதிர், இவங்க எப்படி இங்க? கம்ப்ளைண்ட் பண்ண அம்மாவை கூட்டு வந்தாலோ? கதிர், நீ பிரதர். வணக்கங்க. வணக்கம் மேடம். ஹலோ. ஹலோங்க. காலேஜ் முடிச்சுட்டு எங்க ஊர்ல 4 மினி பஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப மதுரைக்கு நாங்க வந்தா மினி பஸ்லயே ஊரை சுத்தலாம் இல்ல கண்ணு? ஐயோ ஆண்டி, சின்ன வயசுல இருந்தே வாஞ்சனர் பக்த, பொண்ணுங்கனா சுத்தமாவே ஆகாது. தம்பியே அப்படி பாக்குது. என்னடா, எதிர்த்த வீட்டுக்காரங்க எதிரி வீடு மாதிரி இருந்தாங்களே, இப்ப வீட்டுக்குள்ளாரே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்களேன்னு பாக்குறீங்களாக்கும். அப்படிலாம் இல்ல ஆண்டி. ஆம்பளைங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவங்க காலையில 9 மணிக்கு போயிட்டு ராத்திரி 8 மணிக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் பக்கத்து வீட்டுல பேசாத, எதிர்த்த வீட்டுல பேசாதன்னு சொன்னா நாங்க என்ன கைதிகளாக்கும்? அவங்க இல்லாதப்ப நாங்க எங்களுக்குள்ள ராசியா இருந்துக்குவோம். என் கண்ணு, எதுவுமே சொல்லாம நீ ஊருக்கு போயிட்ட? ஐயோ, எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன சண்டை ஆண்டி. அவங்கள சமாதானம் பண்ணி எங்களை சேர்த்து வைக்க தான் கதிர் வந்தான். அப்படியா கண்ணு? நீ இல்லாம வெளியில எங்கேயுமே போல, நாளைக்கு போலாமா? ஆ, போலாமே.
தேங்க்ஸ் பவித்ரா. எதுக்கு? உங்க அக்கா கிட்ட உங்க ஆஞ்சநேயர் பக்தர் எங்க ஷோரூமுக்கு வந்து கலாட்டா பண்ணாருன்னு சொல்லாம இருந்ததுக்கா. ஃபர்ஸ்ட் உங்க மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை, வினித்ரா கூட பிரதர்னு ஒன்னே நல்ல விதமா தோணுச்சு. அதுவும் உங்க அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைக்கதான் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் இன்னொரு ஸ்டெப் மேல போயிட்டீங்க. இப்பதான் எனக்கு உங்க மேல நல்ல ஒப்பீனியனே வந்திருக்கு.